பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவரக்கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவரக்கோரி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சென்னை வழக்கறிஞர் கனகராஜ் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் வரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க. நாட்டில் வந்து அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் வந்து ஜிஎஸ்டி வரி வரம்புகளை கொண்டு வந்து மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களை இதுவரை ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வரவில்லை. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வந்தால் அவற்றினுடைய விலை வந்து கணிசமாக குறைந்து மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிதான் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் சி கனகராஜ் என்பவர் வந்து பொதுநல வழக்கு ஒன்றை வந்து தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய ஜிஎஸ்டி சட்டப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைப்படிதான் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வந்து மத்திய அரசு அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு மாநில அரசுகள் தனிப்பட்ட முறையில் வரிகள் விதிப்பதனால குறிப்பிடத்தக்க வருவாய் பெறுவதனால இப்பொருட்களை வந்து ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வர மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில ஒருமித்த கருத்து ஏற்படாதனால இவற்றை வந்து ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வந்து மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை என மனுவில் அவர் வந்து தெரிவித்திருந்தார். பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டி வரம்புகளை கொண்டு வரவும் நாடு முழுவதும் ஒரே விலைக்கு அவற்றை விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 2023 மத்திய அரசு மத்திய நிதி அமைச்சகம் பெட்ரோல்துறை அமைச்சகத்துக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வந்து அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பிபி பாலாஜி ஆகியோருடைய அவன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனதார கனகராஜ் ஆஜராகி வளைகுடா நாடுகளில் இருந்து அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு தற்போது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு வாங்குவதாகவும் அதனால ஏற்படும் விலை குறைப்பு பலன்களை மக்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் 100 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய அந்த பெட்ரோல் விலை என்பது 60 முதல் 70 ரூபாயாக குறையும் எனவும் எரிவாயு பெட்ரோல் டீசல் இல்லாமல் அன்றாட வாழ்வில் வாழ முடியாது என்றும் அவர் வந்து குறிப்பிட்டார். இதற்கு நீதிபதிகள் வந்து தமிழகத்தில் ரேஷன் வீட்டு வசதி எரிவாயு உள்ளிட்ட இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு என்பதனால் அரசுக்கு எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கடந்த 2020 இதே கோரிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வந்து இந்த கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த உத்தரவின் அடிப்படையில் அதாவது கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசு என்ன முடிவெடுத்தது என்பது குறித்து விளக்கம் அளிக்க அவகாசம் வேணும் என்றும் கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.